இன்னைக்கு நம்ம இந்த விநாயகர் டிராயிங் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ரைட் சைடு எப்படி கைகள் வரைஞ்சோமோ அதே மாதிரி நம்ம இந்த சைடு வரைஞ்சுக்கலாம். சோ இது பூராவே எங்களுடைய இமேஜினேஷன் தான். சோ இந்த சைடு நம்ம அவரோட லெக்ஸ் வரைஞ்சோம்ல அதே மாதிரி இங்கேயும் அவரோட கையில் அப்புறம் அவரோட லெக்ஸ் நம்ம இப்ப வரைய போறோம். ஸோ அந்த சைடு நாங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கல, இந்த சைடு ஆச்சும் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறோம். இப்படி போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போடாதீங்க. அப்புறம் இந்த இடத்த சேர்த்துருக்கோம்ல, அப்புறம் வந்து நம்ம இந்த சைடு வெளி பக்கமாக வரைஞ்சிருக்கோம் கால். அப்போனா இந்த சைடு உள் பக்கமாக தானே இருக்கணும், ரெண்டு காலம் அந்த சப்ளாங்கோல் போட்டு நிற்கிற மாதிரி இருக்கணும்ல. 1, 2, 3, 4, 5 சேர்த்துட்டு நகம் எப்படி அந்த டார்க்காக அந்த கலர் இருக்கும் அந்த மாதிரி போடணும். இப்படி அழகாக இப்போ வந்து நம்ம பண்ணுற அந்த இது நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெண்டு வயத்தையும் சேர்த்துக்கணும். ஓகேவா? சேர்த்துட்டு அந்த தோட்டி அந்த ட்ரை பண்ணுற அந்த இதை வந்து இங்கே போட்டுக்கணும். செயின் போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து பெரிய அழகான ஒரு குட்டி செல்ல பிள்ளையார் வரைஞ்சுட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் வரைங்க. வரைஞ்ச பிறகு அந்த செயின் இதில் முடிஞ்சிடணும். எப்படி இது செயின் ஆகும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கு தான் ஒரு முத்து மாதிரி ஒரு டிசைன் நான் யோசிச்சிருக்கேன். அதை நான் இப்போ சொல்லறேன். இந்த மாதிரி ஒரு மேகம் மாதிரி போட்டுட்டு கீழேயும் அதே மேகம் மாதிரி போட்டால் நம்மளுடைய டிசைன் வந்துடும். ஓகேவா? அப்புறம் வந்து டாட் வச்சிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி, அது இவரும் போட்டுருக்க அதுதான் இப்படி இருக்கு. ஸோ அடுத்தது வந்து விநாயகருக்கு எப்பவுமே வந்து அந்த ஐப்ரோ என்னன்னா ஐ வந்து எப்பவுமே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் வந்து நேராக இருக்கோம்னா விநாயகர் கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக தான் வந்து வரையோட கண்ணை பாருங்க. பார்க்கும்போது முகம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ரெண்டு சைடும் போட்டுக்கலாம். நான் அதாவது இந்த கண்ணை வரைஞ்சி முடித்தோடனே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஐஸ் மட்டும் எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க இந்த சைடும். இதை வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வந்து சரி இந்த மாதிரி பாடி ஷேப் பண்ணோம், இந்த மாதிரி க்ரீடோ பண்ணோம், இந்த மாதிரி கால் வரையணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட வந்து வரைஞ்சிக்கலாம். ஆமாம், அது உங்களுடைய அந்த நினைப்பு அந்த க்ரியேட்டிவிட்டி. இப்போ நம்ம அந்த கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு வந்து ஹேர் இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம இப்போ விநாயகருக்கும் வந்து வரைகிறோம். அது வந்து கொஞ்சம் குட்டியாக வரைஞ்சாலும் நல்லா இருக்கும். இல்லை பெருசாக குட்டியாக வரையணும், மேலே கொஞ்சம் பெருசாக தான் வரையணும். ஏன்னா நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த சைடும் அதே மாதிரி இப்போ வரைஞ்சிடணும். இப்போ வந்து மேல அந்த வரைஞ்சோம் ஃபஸ்ட்டு அந்த இது வந்து நம்ம இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். ஆமாம், இதை இப்போ சேர்த்துடணும். சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு முட்டை மாதிரி ஒன்று போட்டுக்கணும். அதே மாதிரி மேல் சைடு இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? முட்டுகள் மாதிரி அதை வரைய ஆரம்பிச்சிடணும். வாவ், நைஸ் ஐடியா, தேங்க் யூ. இப்போ நம்ம அவருக்கு அந்த முடி மாதிரி ஒன்று வரைஞ்சோம்ல, அது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். நம்ம முடி எப்படி இருக்கும்
அதே மாதிரியே நம்ம போய் இந்த சைடும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி உருட்ட மாதிரி முடி அழகா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது இந்த இது பூ மாதிரி போட்டுட்டு இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னா வந்து விநாயகரோட நம்ம விநாயகரை வந்து முடிக்க போறோம். ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா வரி நான் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோதான் நம்ம விநாயகர் ரொம்ப சூப்பராக தயாராகிட்டு கலர் அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம், இல்லை வேணாம்னா அடிக்கவும் வேணாம். இது வந்து உங்கள் கிரியேட்டிவிட்டி உங்கள் விஷ் தான். இப்போ வந்து இதில் நீங்கள் என்ன கலர் விதவிதமான கலர் மொத்தமாக கலர் அடித்த உடனே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறேன். இப்போ வந்து விநாயகர் மூஞ்சி ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ அவர் காதுக்கும் நம்ம அதே மாதிரியே அழகாக கலர் அடிக்க போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா கலர் வெள்ளை போச்சுன்னா நம்மளுக்கு ட்ராயிங் கொஞ்சம் மிஸ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கலர் போகாமல் கேர்ஃபுல்லாக கலர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸாக எந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற ஆசையை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது உங்களுடைய பூஜா இருந்தால் அதே வந்து நீங்கள் சாமியாக படம் மாதிரி வச்சு நீங்களே அதை சேவிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஆசையை கூட இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் அதை திருப்தி படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த முடிக்க மட்டும் நம்ம அடிக்க போகிறோம். ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த கிரீடமுக்கு நான் கொஞ்சம் மல்டி கலராக பண்ணலான்ட்டு எல்லோ பிங்க்கு ப்ளூ க்ரீன் இந்த எல்லா கலர்ஸும் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது சூப்பராக நம்ம விநாயகர் ஜம்முன்னு அழகாக இங்கே வந்து மோட்டி அதாவது லட்டு வச்சுருக்கிற. ஸோ இதான் லாஸ்ட் இது டச்சப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.